வெல்கம் டு என் சமையலறையில் நான் இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை முதல் முறையா பார்க்கறவங்க இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நம்ம இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோல வந்து ட்ரெடிஷனல் ரைசஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் இப்ப அந்த ரைசஸ் ஒவ்வொண்ணையும் வச்சு நம்ம என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இனி வர வீடியோல நம்ம பார்ப்போம் சித்த மருத்துவத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட கருங்குருவை ரைஸை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் கருங்குருவை ரைஸை நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 5 hours ஊற வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு 250 கிராம் ரைஸ் தான் நான் ஊற வச்சுருக்கேன் அதை இப்போ நான் ஒரு 250 ml வாட்டரை ஆட் பண்ணி அரைச்சாச்சு அதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அந்த ஆயில் ஹீட் ஆனதும் இந்த மாவை அதில் கலந்து எடுத்துடலாம் நம்ம பால் கொழுக்கட்டை திரட்டுற அளவுக்கு இந்த மாவை நல்லா திக்காக நம்ம கிளறி எடுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரொம்ப ஹீட் ஆனது அப்படின்னா கட்டி கட்டியாக போயிடும் இப்போ மாவை கிளறி எடுத்தாச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிற பதத்துக்கு மாவு வந்துருச்சு இப்போ இதை கொஞ்சம் வந்து ஆற வச்சுட்டு நம்ம கைகள் பிடிக்கிற பத ஹீட்டுக்கு இருக்கும்போது நம்ம வந்து கொழுக்கட்டையை உருட்டி எடுத்துடலாம் நம்ம அதை உருண்டையாவோ நீல சேப்புலையோ நம்ம வந்து உருட்டிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ கொழுக்கட்டையெல்லாம் உருட்டியாச்சு இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் பாலை காய்ச்சிடலாம் இப்போ இதில் நான் ஒரு 300 ml பாலை ஆட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு 300 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா காய்ச்சிக்கலாம் இதில் கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக நான் வந்து ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணுறேன் இது பாலை நல்லா காய்ச்சிக்கலாம் பால் நல்லா காய்ச்சினதும் இந்த உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம் இது நல்லா ரெடியானதும் இதுக்கு தேவையான அளவு நான் இனிப்பை ஆட் பண்ணிடலாம் நான் வந்து சிரப்பு நான் இப்போ எப்போவுமே ரெடிமேடாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு லிங்கும் நான் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கேன் இதுலேயும் இதுக்குள்ளே லிங்கை கொடுக்குறேன் நான் ரெடிமேடாக நான் வந்து சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணால் போதும் ஒரு 300 ml வந்து சுகர் சிரப்பு ஆட் பண்ணால் போதும் ரெண்டுமே சூடாக இருந்ததுன்னா சுகர் சிரப்பு பால் ரெண்டும் சூடாக இருந்ததுன்னா தெரிஞ்சு போகும் அது திரண்டு போகும் அது வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து ஏதாவது ஒன்று ஆறுன ஸ்டேஜில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து சுகர் சிரப்பாக ஆறுனதாக வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு முடி தேங்காயை துருவி இதில் ஃப்ரெஷ் கோகோனட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இதுக்கு பிறகு தான் நம்ம சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணணும் கருப்பட்டி வெல்லம் இல்லது நாட்டு சர்க்கரை எது வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா ஹெல்த்தியானது தான் மேக்ஸிமம் நம்ம வந்து ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுவோம் இப்போ நான் தான் சுகர் சிரப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மில்கில் நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்றவங்க கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்றவங்க ஒரு 250 ml ஆட் பண்ணால் போதும் இப்போ கொழுக்கட்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம அது வெந்துருச்சா என்னான்ட்டு எடுத்து ஒரு ஸ்பூனில் கட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்தாச்சு ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க பழமை மறவாத புதுமையுடன் அனுபவம் பகிரும்